Pilarayá. Pilarayá. Vai, Pilarayá. வச்சிருப்பானுங்க. இல்ல சிரிப்பு என்னன்னா, ஒரு ஒரு மேட்சுக்கும் ஒரு ஒரு மேப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம், நாங்க என்ன சம்பவங்களா, சரி ஓகே நம்ம இந்த மேட்ச் தோத்துட்டோம், தோத்துட்டு அப்புறம் திருப்பியும் வெளியே வந்து திருப்பியும் இதே கிரியேட்டிவ் மோட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இதே மேப் வராது, இதே மாதிரி வேற மேப் எதனா வரும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி கிரியேட்டிவ் மோடு போடுறோமோ அந்த மாதிரி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல தான் கரீனாக்காரன் கூமுட்ட குக்கர்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறான். இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு மேட்சுக்கு ஒரு ஒரு மேப் கொடுக்கறதுல ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு மேப் கொடுத்துருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு இருந்திருக்கும். பாத்தியா இனிமே என்ன வாங்கிக்க போடு ஓசிக்கலே, யார்கிட்ட இன்டர்நேஷனல் ப்ரோ பிளேயர் போடு மச்சான், ஓசிக்கல் போடுறான் மோட்டா போடே. நாக்கு 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 எனிமி நாக்கு சாக்கு 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 இந்த மேட்ச் தோத்து நான் சொல்வேன் சாக்கு. வேர் இஸ் தி எனிமி, வேர் இஸ் தி எனிமி, வேர் இஸ் தி லாஸ்ட் எனிமி, தோர்க்கியா இரா ஆட்டினுன வந்து பூந்து அடிக்கறடா பூந்து. ஐயோ ஐயோ போகவே உள்ளங்க, தொப்ப மாட்டிக்கிச்சுங்க, ஏடா அடிக்காதடா, என் டீம்மேட் வந்துருவாங்கடா, கொஞ்சம் வெயிட் பண்றா. அரப்பாவி கொஞ்சம் ஈவே இருக்கும் கூட வரல பாருங்க, என்ன பண்றது. ஏமா ஆமா என்னமா பண்ற, ஏமா என்னமா போஸ் குடுக்குற, ஐயோ என்னமா நீ எனிமி வச்சுட்டு ரோஸ் கொடுப்பன்னு பார்த்தா அவங்கிட்ட அடி வாங்குறதுக்கு போஸ் கொடுத்துமா, என்னமான்னு போமா. அதுங்க ரெண்டும் ஒன்றுமே ஆட மாட்டேங்க என் டீம்மேட்டில், நான் மட்டும்தாங்க ஆடுறேன், என்ன பண்ணுறது. சரி ஓகே ராஜதந்திரம் பண்ணி தான் ஜெயிச்சான், உள்ளே இருந்த பையன் வெளியே வந்துட்டேன். அட்லீஸ்ட் ஒருத்தவனையாச்சும் போட்டு தள்ளுங்கப்பா, ரெண்டு பேரை நான் பார்த்துக்கிறேன். எங்கே அடிக்க போகிற ஆடுங்களோ தெரியலையே, எங்கே பார்க்கீங்க அங்கே பார்த்தீங்க. பூனை மாதிரி செவுர் மேலே ஏறி வருது. தம்பி நீ பூனா யானைடா, யானை மதம் முடிச்ச யானை, சொய் சொய் பாப்பா நின்ன தக்காளி ஜூஸை போட்டு செவுர் மேலே ஏற்கிறார் செவுரு. இன்னொரு வாட்டி நீ ஏறின செவுரு, அதுக்கப்புறம் நான் காட்ட வேண்டியது என் பவர் ஞாபகத்துக்கோ. இன்னும் ரெண்டு பீஸ் எங்கே இருக்குதுங்க, தோருக்கார் வாடி 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 உன்னை தாண்டி எதிர்பார்த்தேன், இந்த வாங்கிக்கோ போன டொமேட்டோ யார்கிட்ட ப்ரோ பிளேயர், நீ எங்க பாவி எங்க இன்னொரு பீஸ் இங்கே இருந்துக்கிறாங்க, எங்க என் கண்ணு தெரிலங்க, ஒட்டந்தாங்க என் கண்ணில் மாட்டினா கட்சியில் பார்த்தா இன்னொரு பிக்காளிப்பா எங்கே இருக்கிறாங்க. ஐயோ இது வேற பேர், தமிழ் சினிமாவில் வர போலீஸ் மாதிரி எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் வருது. என்ன சொல்லுது, வாங்கி வாங்கி தோத்து போயிட்டோம் அவ்வளோதான், சோழி முடிஞ்சதோ அவனுங்க தோ ரவுண்டு ஜெயிச்சிட்டானுங்க, நம்ம ஒன்றும் ஏ க்ரௌண்ட்லேயே இருக்கோம் பேக்கு மாதிரி. என்ன பண்ணுறது, இந்த வாட்டி நான் குரங்கு வித்த காட்ட போகிறேன், பறை பறை குரங்க வித்தா பறை செவுத்து மேலே நடக்கிற பறை பறை ஓடிட்டல, நாங்கள் தான் யாரு சுட்டவனை கீழே குடிச்சிருவோண்டா, பழி வாங்குறாரமா பழி, தம்பி எனிமி என்னப்பா பழிக்கு பழி, மார்கழி மாதம் பூச்சி சளி. என்ன பண்ணுறது, அவளங்கத்தோட எழுந்தாலே ஒரே பனி மூட்டம் ஆகுது, அதுக்காட்டியா வந்துட்டானா எனிமி, எனிமி மாதம் மார்கழி மாதம் இந்த வாங்கிக்கோ, நட்டுக்கணும் நட்டுக்கணும் நட்டுக்கணும், அட போங்க எதுவுமே ஆகலைங்க. Oh God, check it out.
என் டீம்மேட்ஸ்னு இருந்தானுங்களே ரெண்டு பிளகா பசங்க, ரெண்டு பேரும் நட்டுங்கானுங்க, அவனுக்கு மூணு பேர் ஓடிட்டு இருக்கானுங்க. நாக்கு 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 என் டீம்மேட்ஸ் நாக்கு. அதான் போங்கடா, இந்த மாதிரி மொக்க டீம்மேட்ஸ்னா ரேண்டம்ல வந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி தான் தாக்க பிடிக்க போகிறனோ? எல்லாத்துக்கும் காரணம் கரிணாக்காரன் தாங்க. ஏன்னா கரிணாக்காரன் மட்டும் எனக்கு நல்ல டீம்மேட்ஸாக குத்துந்தானா, நான் ஏன் இந்த நிலமையில் இருக்கேன்? என்னங்க பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டேன். அட பாவிங்களாடு, என்னடா அது கட்டப்பாவோட மண்டை மாதிரி காலியாக இருக்குது. என்னங்க அது, இந்த மேப்லேயே பாருங்களேன், மூளையில் மட்டும் கொச்ச கொச்ச கொச்சுன்னுங்குது, மிச்சம்லாம் காலியாகுது. என்ன மேப்பு அங்கே மாப்பு, இந்த வாங்கி வாங்கி மாப்பே மாப்பே. என்னங்க படவே மாட்டேது, எல்லாம் இந்த க்ளோவாலே படுத்துங்க. என்னங்க அம்மா அடித்தா மட்டும் நம்ம மேலே போடுது? என்னங்க அது, நான் அச்சுக்கு ஈசிடுவேன். க்ளோவால் போட்டானா? கரெக்டாக க்ளோவால் போட்டான் பாருங்க. ஒரு அடி தாங்க வாங்கலாம், மிச்ச அடி எல்லாம் க்ளோவால் தாங்க பட்டுது. இந்த க்ளோவால் ஏன் க்ளோவால் எனக்கு எமன ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இங்கே ஒரு பேகா டான்ஸ் வருது பேர். வாங்கோல் வாங்கோல் வாங்குறதுக்கு வாங்கல். ஐயோ என்னங்க இது, அவன் நம்ம கிட்டேருந்து வாங்குவான்னு பார்த்தா அவங்ககிட்டருந்து நம்ம வாங்குறோம். ஜீரோ மெடிக்கிட்டாங்க இருக்குது, இல்லைன்னா அடிப்புங்க. வெற்றி கொடி கட்டு எங்கிட்ட இருக்குது, ஜீரோ மெடிக்கிட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும், வீட்டில் உழுந்திட்டு. இனிமே இந்த சைடு தான் வந்துங்கிறான். இனிமே வா, வந்தவனே வெற்றம் பேர் ஒரு வெட்டி இந்த வாங்கி சொல்லவே இல்லை. இப்போதான் அவனை முதல் முதல் பார்க்குறேன், முதல் முதல் பார்த்தேன். தலைகீழாட மேட்சி தோக்க போகிறோம். ஐயையோ தம்பி, இது என்ன கெட்டப்பா வித்தியாசமாகுது? இந்த கெட்டப்பை பார்க்க சொல்ல, வெளிநா படத்தில் ஒருத்தர் வருவார் இதே மாதிரி தான், அவர மாதிரியே இருக்குது. பாருங்களேன் நீங்களும், அந்த கேப்பு, அந்த முடி, எனிமிக்கிட்ட வாங்குற அடி, எல்லாமே பத்து பொருத்தமும் பக்காவாகுது. அப்பா மெரினா படத்தில் வர பைத்தியக்காரன், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? இங்கே பார்த்தா இதே லூட்டு போகுது. எங்க இன்னமும் ஆக்டிங் பண்ணிட்டு பாருங்க, இது நான் ஆஃப்லைன் பீஸ் நினச்சுன்னுங்கிறங்க. நீ எத்தனாவது லெவல் கூட தெரியலம்மா, ஏமா இது மாதிரி பண்ணுற? ஏன் 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 இப்படி பண்ணுற? ஒய்ஜிசி இப்படி பண்ணுறீங்க, ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, அவன் ஒருத்தா தான், அதை செஞ்சு ஜெயிச்சு கொடுங்க. ஆனால் தெரியும் இந்த மேட்ச் நாங்கள் தோத்துருவோம் தெரியும். எதை வச்சு சொல்கிறேன்னா, மூஞ்சி சார் மூஞ்சி, இதுக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரில தோத்துருவோன்னு. தம்பி மெரினா அப்புறம் பைத்தியக்காரன், எங்கே போகிறீங்க இப்போ? மேலே நீ என்ன பண்ணுறீங்க? ஏய் இவன் செங்கல் சைக்கோங்க இவன், ஏன்னா செங்கல் சிங்கலாக பார்த்து சுடுறான். என்ன நடக்க போதோ, எனிமி இருக்கானா? ஐயோ உண்டை வாங்குறானே, போடு போடு. என்னங்க அது, சுத்தமாக போக மாட்டேங்குது. அவன் அடித்தா மட்டும் நம்ம டீம்மேட்டுக்கு மொத்தமாக போகுது. மேடம் என்ன பண்ணுறாங்க? மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க? மேடம் என்ன மேடம், அவன் கவரில் இருக்க சொல்ல சும்மா சுட்டுன்னு இருக்கீங்க மேடம், போகாதீங்க மேடம். உடனே நீங்கள் ஆஃப்லைன் பீஸ் மாதிரி நடக்கிறீங்க, ஈஸியாச்சு போடுறோம் மேடம் மேடம் மேடம். நட்டுக்குனாங்க சூப்பரே. சார் நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க? ஏ என்ன பண்ணுடா, ஐயோ போட்டுக்கல்ட்டானே, அட போங்க. ஊசி குத்துனா என்ன பிரயோஜனம்? அதான் தோத்துறோம் தெரிஞ்சுமே, அவன் எதிர்க்கே ஊசி குத்துதுக்கு பேர் ரெண்டும். அதனால தான் போச்சு, சோழி முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் காரணம் இவனுங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் எல்லா ப்ரோ பிளேயரும் நல்ல ப்ரோ பிளேயர் தான். மேட்சுக்குள்ள போகையிலே அந்த மேட்சு ஜெயிப்பதும் மேட்சு தோப்பதும் இந்த டீம்மேட்ஸின் கையில. அட போங்கடா. சரி ஓகே சரியாயிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்து சந்திக்கிறேன். டரா பை, சீ யூ.